கல்லு அப்படியே கழுத்து மட்டும் தனியாக அங்கே நிற்கும். கண்ணு மூடி கண்ணு சொல்லுங்க, இப்படி கழுத்து பிடிப்பாரு ஒரே விட்டு நாச்சு. அதே கட்டப்பட நான் வந்திருக்கேன். நீலா அம்மாவோட படத்துல ப்ரோ ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஆனா ஒரு மைனஸ் என்னன்னா, அந்த யாரு விஷாலோட அவங்க அம்மா ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க, ஆனால் அதை ரிவ்யூ பண்ணவே இல்லை, அது ஏன்னு தெரியவே இல்லை. அதுதான் ஆமாம், பவானி சங்கர் வந்துட்டு ஹீரோவோட அம்மாவான்னு நடிச்சிருப்பாங்க. சிவா யார் விஷாலோட டபுள் ஆக்ஷன்னா அம்மாவாக இருந்திருக்கிறாங்க, டெத் செத்து போயிட்டாங்க, ஆனால் இந்த பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு அது சொல்லலை, அவ்வளோதான். அது மட்டும் மைனஸ் பரவாயில்ல, நல்லா இருக்கு. பட் அது மட்டும் தான் ரிவ்யூ பண்ணல, அது ஏன் தெரியல. நல்லா ஆ பரவாயில்ல சொல்லுங்க ப்ரோ. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. இல்லை யோகி பாபு காமெடிலாம் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நல்லா நல்லா தான் ப்ரோ பண்ணிங்க. ஆ பிடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு போகணும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஏன் ப்ரோ படம் பார்த்துட்டு சந்தோஷமா ப்ரோ? ப்ரோ இல்லை இல்லை ஒன்றும் நல்லா தான் ப்ரோ. படம் நல்லா இருக்கு, போராடிக்காம புதுசாக ஒரு ஒரு அரை மணி நேரம் கதை, அப்புறம் எல்லாம் வழக்கம் போல் வர்றது தான். அவர் ஆரம்பத்தில் ஆ நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அது இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரு கதை வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் ஹரிசார் படம் எல்லாம் வழக்கம் போல் எல்லா படமும் உள்ள மாதிரி தான். இல்லை இது அதான் அவர் ஹரிசாருடைய படம் தான், அது அது டைரக்டர் ஹரி ஹரியுடைய படம் தான் சொல்லலாம். எல்லா படமும் அவர் இதுவரை பண்ண படங்கள் எல்லாமே, அதாவது தமிழன் தமிழ் படத்துல இருந்து ரத்தனம் படம் வர எல்லாமே ஒரே தான். அந்த கதை கதை மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, அது கதை நல்லா இருக்கு, வித்தியாசமான ஒரு கதை. சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, அது வித்தியாசமாக ஹரி படங்கிறது அது தெரியுது. அது ஒரே அரைச்சமாவை அரைச்சிக்கிட்டே அப்படியே கதை மட்டும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கதையை வித்தியாசமாக பண்ணுறாரு, பாக்கியெல்லாம் சேசிங் மல்ட்ரு. அங்கே ஒரு வில்லன், ஒரு ஹீரோடி, ஒரு ஹீரோ, வழக்கமாக அவர் படத்தில் உள்ளது தான். ஆனால் கதை ஒரு வித்தியாசமான ஒரு அரை மணி நேரத்துடைய கதை, அது இந்த சேசிங் அது அதுதான் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த கதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் பெருசாக ஃபைட்டு ஓவராக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு ஃபைட்டும் பத்து நிமிஷம், ஒவ்வொரு ஃபைட்டும் பத்து நிமிஷம் சேசிங்க ஒரு பத்து நிமிஷம், அது ரெண்டு மணி நேரம் போயிருது கதைக்கு வராரு. இல்லை நல்லாயிருக்கு. இப்போ நான் என்ன சொல்லேன்னா, படம் நல்லாயிருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லலை. அது கொஞ்சம் ஒரு ட்ரெண்டை மாற்ற மாட்டேங்கிறார். அவர் ஃபஸ்ட்டு படம் தமிழில் இருந்து இந்த ரத்தனம் வேறு ஒரே சைடில் போதுங்கிற கதை நல்லா இருக்குது. ஒரு அரை மணி நேரம் அது நல்லாயிருக்கு, அதை நான் ரசித்து பார்த்தேன். இன்ட்ரோலுக்கு முன்னாடி வருது, அது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வருது, நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க. ஒர்த்து தான், போர் அடிக்காமல் போகுது. ஒரு வீரம் அதான் செய்யணும். ஏங்க தளபதி போட்டங்க, அவர் எங்கெங்க இருக்காரு என்னங்க? ஐயோ நம்ம அது சொல்லக்கூடாதுங்க, அது வார்த்தையெல்லாம் உடையவே கூடாது. தலை தலை தளபதி எங்கேயுமே அவர் அவர் அவருக்கு எடுத்து இருப்பார், அவ்வளோதான். லாடலைங்க, கயிறுங்க, கத்திங்க, இது அட்டை கத்திங்க. ஆனால் ஒரு கெட்டப்பு கொண்டு வந்திருக்கேன் படத்தில். ரத்தம் தெரிக்குதுங்க, முட்டை நான் உட்காந்து கொண்டு தெரிச்சு போல அப்படி இருக்குது. குழந்தைய கொஞ்சம் பார்க்கணும், வெளியே வந்து தெரிச்சு போல அப்படி முழுகி குளிச்சு நம்ம மேலே தெரிக்கும் போது அப்படி இருக்குது. குழந்தைங்களாம் வந்து என்னங்க
அது அந்த நான் தான் எனக்கு தெரியாது அதெல்லாம் கிடையாது நான் பூச்சிருக்கேன் அதெல்லாம் கிடையாது அத்தமா கிடையாது அவர் படமே அப்படித்தாங்க இருக்கும் சருடு புருது சருடு புருண்டுங்களா பார்த்தீங்களா அங்கிட்டு பார்த்து அங்கிட்ட குத்து கிட்டு பார்த்து அவர் படமே அப்படித்தான் இருக்கும் நல்லா இருக்கு பாக்கலாங்க சின்ன பிள்ளைய பத்தி பாக்க கூடாது ஏன்னா ரொம்ப எனக்கு எங்க குரல் குஞ்சாலும் ஆகி போச்சு என்னடா நான் ஒரு ஓரம் உங்க புள்ள உட்கார போய் ஒரு ஓரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் கண்ணை கூட திறக்கணும் என்னடா எப்படி சர்வு புல் அத்தமா எனக்கு ஓடா ஓடா முடிஞ்சா துட்டு வர வர ஓடா ஓடா அடா.